இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நம்ப முடியாத வீடியோவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது பூலோகத்தோட வைகுண்டம் என்று ஸ்ரீரங்கமானது சொல்லப்படும். அந்த ஸ்ரீரங்கத்தில் நேற்று அதிகாலை சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கப்பட்டிருக்கு. இந்த திறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை மாதம் திறக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சொர்க்கவாசல் திறப்பு மார்கழி மாதம் நடைபெறும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று கார்த்திகை மாதம் நடைபெற்றிருக்கு. ஸோ பூலோகத்துடைய வைகுண்டம் என்று சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீரங்கத்துக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாயிருக்கு. வெளியான அந்த வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்காமையும் இருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த வீடியோவை வந்து நான் காட்ட போகிறேன். பொதுவாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல புண்ணியத்தை செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சொர்க்கவாசலுடைய திறப்பை பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படி ஒரு புண்ணியமான விஷயம். அந்த விஷயம் வந்து நாம் நேரடியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய அந்த சொர்க்கவாசல் சன்னதிக்கு மேலே கருடாழ்வார், அதாவது கருட பகவான் வந்து வட்டம் அடைச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்றைய தினம் இந்த சொர்க்கவாசல் திறப்பில் நடந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ கிடைக்கல, ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ கருடாழ்வார் பற்றிய உண்மைகளையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த சொர்க்கவாசல் திறப்புடைய வீடியோவை பார்க்கலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கவாசல் நேற்று எப்போ எந்த நேரத்தில் திறக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட உடனே சங்குகள் மேளங்கள் முழங்க அந்த பெருமாள் அலங்காரத்தோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கவாசல் வழியாக உள்ளே வராரு. ஸோ அந்த நேரத்தில் கருடாழ்வார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் வந்து பறந்துருக்கிறாங்க. பொதுவாக கருடாழ்வார் வானத்தில் பறந்தாவே அந்த இடத்துல கடவுள் வந்ததாக ஐதீகம். ஸோ கருடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய வாகனம். ஸோ ஒவ்வொரு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த இடத்துல கருட பகவான் வானத்தில் வட்டமிடுவார். ஸோ அதன்படி சொர்க்கவாசல் திறப்பில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருட பகவான் வட்டமிட்டுருக்குறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பக்தர்கள் வந்து நேரில் பார்த்துருக்காங்க. ஆனால் வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்ட முடியல. ஸோ அந்த வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் வந்து நான் அடுத்ததாக வந்து நான் அதை காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பூலோகத்துடைய வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதருடைய சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த எல்லாத்துக்குமே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேரில் போக முடியாட்டியும் வீடியோவில் மூலயமா பார்த்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய புண்ணியத்தையும் நாம் வந்து பெற்றிருப்போம். ஸோ இந்த புண்ணியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஸ்ரீரங்கநாதருடைய சொர்க்கவாசல் திறப்பை வந்து பார்ப்பாங்க. ஸோ பார்த்து அவங்களும் வந்து புண்ணிய அடைவாங்க. ஸோ மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஸ்ரீரங்க பெருமாளுடைய சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இந்த பெருமாள் தலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலம். இந்த தலத்துடைய பெருமை எப்படி சொல்லப்படுதுன்னா பூலோகத்துடைய வைகுண்டம் என்று சொல்லப்படுது. வைகுண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் இருக்கக்கூடிய இடம். ஸோ பெருமாள் இருக்கக்கூடிய இடம் வானத்தில் வைகுண்டம் சொல்லப்படும். அந்த வைகுண்டம் பூலோகத்தில் சொல்லப்படுதுன்னா அப்போ இந்த ஸ்ரீரங்கநாதருடைய சக்தியை நீங்களே வந்து பாருங்களேன். ஸோ பூலோகத்துடைய வைகுண்டம் என்ற சிறப்பு இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு இருக்குது. ஸோ வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி படுத்துட்டு காட்சி தருவாரோ அதே போல் இந்த ஸ்ரீரங்கநாதர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காட்சி தருவார். ஸோ அதனாலேயே பூலோகத்துடைய வைகுண்டம் என்ற சிறப்பு இந்த பெருமாளுக்கு வந்து இருக்குது, அதாவது இந்த பெருமாள் கோவிலுக்கு இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசியானது வரும். ஸோ அப்படி வரக்கூடிய ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு செய்யப்படும். இதில் வருடத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வைகுண்ட ஏகாதசியானது கொண்டாடப்படும். ஸோ இந்த வைகுண்ட
ஏகாதசி எப்பயுமே மார்கழியில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படும். ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த டைம் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவிலில் கொண்டாடப்பட்டிருக்கு. 18 ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த நிகழ்வு கொண்டாடப்படும். அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு நேற்று பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்கு. இந்த திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் வந்து கம்மியான மக்கள் கொண்டு திறக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சொர்க்கவாசல் திறப்பன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அலமோதும். ஆனால் இப்போ இந்த முக்கியமான வைரஸ் பிரச்சனை இருக்கிறதுனால மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் பார்த்திங்கன்னு அனுமதிக்கப்படலை. தேவையான காவல்கள் பார்த்திங்கன்னு இருக்கப்பட்டு ரொம்பவே கம்மியான முறையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டு நேற்று சொர்க்கவாசல் திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடைபெற்றிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி தான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த டைம் ஸ்பெஷல் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் வந்தது தான். போன டைம் மார்கழி வளர்பிறை ஏகாதசியில் வந்தது, இந்த டைம் கார்த்திகையுடைய ஏகாதசியில் வந்திருக்கு. ஸோ கார்த்திகை ஏகாதசியில் சொர்க்கவாசல் நல்லபடியாக திறக்கப்பட்டு கடவுள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு அனுகிரகத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது பெருமாள் நல்ல ஒரு அனுகிரகத்தை காட்சியோடு தந்திருக்கிறாரு. ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து சொர்க்கவாசல் திறக்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சொர்க்கவாசல் நடையில் நாமளும் போகணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் அது போகிறது கடினம், ஆனால் பார்க்குறது ஈஸி. ஸோ பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி இதை பற்றிய தாள்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். பூலோகத்துடைய வைகுண்டம் என்ற சிறப்பு இந்த பெருமாளுக்கு இருக்குது. இந்த பெருமாளுடைய சொர்க்கவாசல் நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வைரலாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து இந்த 2021 நடந்த இந்த சொர்க்கவாசல் திறப்புடைய அதிசயத்தை வந்து பார்த்து பயனடையட்டும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வழக்கமாக எப்பயுமே மார்கழி மாதம் தான் நடப்படும். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கார்த்திகை மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா நடத்தப்படும். ஸோ அதன்படி நேற்று பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 3ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிகழ்ச்சியோடு தொடங்கிருச்சு. ஸோ 10:00 உற்சவத்தின் போது தினமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் அர்ச்சன மண்டபத்தில் எழுந்தருள்வது வழக்கம். ஸோ இதே போல் நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வந்து ரொம்பவே உற்சவர், அதாவது நாச்சியார் உற்சவ திருக்கோலத்தில் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிருக்கிறாரு. எழுந்தருளி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை அதிகாலை 4:45 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றிருக்கு. ஸோ சொர்க்கவாசல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கப்பட்டு அதன் வழியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ரங்க கோபுரம் வழியாக காலை 7 மணி முதல் 9 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் அந்த ஊர் மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் யாரையும் அனுமதிக்கப்படலை, கூட்டம் சேர விடலை. 2000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குவிந்திருக்கிறாங்க. ஸோ பூலோகத்துடைய ஸ்ரீரங்கம் இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்புகளை இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்த்தோம். ஸோ வீடியோவையும் பார்த்தோம், சில முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அத்தனை பேர்த்துக்குமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஏகாதசியில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை பார்க்குறத காட்டிலும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பன்னைக்கு பெருமாளை பார்க்குறது அப்படி ஒரு புண்ணியம். ஸோ அந்த புண்ணியத்தை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து நாம் பார்த்துட்டோம். ஸோ பெருமாள் உள்ளே வரும்போது அவர் சிரித்து கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதத்தை பார்த்தோம். அதே போல் கருடன் மேலே சுற்றின அந்த அதிசயத்தையும் பார்த்தோம். உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது ரொம்ப 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 ஒரு அதிசயமான வீடியோவாக இருந்திருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் நேற்று நடைபெற்ற இந்த சொர்க்கவாசல் திறப்புடைய வீடியோவை வந்து முழுமையாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து
பயனடையணும், அதாவது புண்ணியம் பெறணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இதை வந்து லைக் பண்ணி வைரலாக்குங்க இந்த வீடியோவை. ஸோ முடிஞ்ச அளவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பார்க்கட்டும், எல்லாருமே புண்ணியம் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அதிசயமான அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.